ஏ எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதா ஆனந்த். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நான் இந்த சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஒரு கெஸ்ட் வெட்டிங் மேக்கப் லுக் பண்ணுறேன். இது சூப்பர் கிளாம், சூப்பர் ப்ரொஃபஷனல். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வழக்கம் போல் நான் ஃபவுண்டேஷன் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ப்ரைமர் அப்புறம் மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபவுண்டேஷனுக்கு நான் லாரியல் இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி இது காலியாக போகுது. ஆனால் இப்போ ஒரு ரெண்டு ஃபவுண்டேஷன்லாம் வாங்கியிருக்கேன், அதனால இதை நான் திரும்ப வாங்கினா தெரியாது. ஆனால் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபவுண்டேஷன். ஸோ கன்சீலருக்கு பார்த்தீங்கன்னா நான் பெட் அண்ட் வைல்ட் பிராண்ட்லேருந்து ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலரை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். எலே கேர்ள் கன்சீலர் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கன்சீலரோட க்ளோசஸ்ட் டூப்னு சொல்வேன். ஏன்னா இது அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகுதுங்க, சூப்பர் கவரேஜ் தருது. அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சீம்லெஸ்ஸாக அது வந்து என் ஸ்கின்ல செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள். எலே கேர்ள் பார்த்தீங்கன்னா 500 and something ஆகுது. வெட்டன்வாயில் மட்டும் நைக்கால வாங்காதீங்க. அதுக்கு அதை தவிர பிக் பாஸ்கெட், ஹாட் மேக்கப் அப்புறம் பர்பிள்ன்ற பேஜ்ல வாங்கலாம். ஏன்னா அவங்க எப்பவுமே 40% ஆஃப் வெட்டன்வாயில் பிராண்ட்ல போயிட்டு இருக்கும். ஸோ ஹாஃப் த ப்ரைஸ் எப்பவுமே வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்சீலர் நீங்கள் பிக்னர்ஸ் ஆகுனீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். பிக்னர்ஸில் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக பிளெண்ட் ஆகும், உங்களுக்கு அண்டர் ஐயில் வந்து நல்ல கவரேஜ் தரும். நான் முதலே சொன்ன மாதிரி எலே கேர்ல விட இது கொஞ்சம் தின் கன்சிஸ்டன்சி, அதனால எனக்கு பத்தல. நான் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா அண்டர் ஆய கவர் பண்ணுது. இப்போ நான் ஹைலைட் பண்றதுக்காக மெயின் ஃபிட் மீ கன்சீலர் மீடியம் ஷேட் இருக்கிறேன். இது என்னோட ஸ்கின் டோனோட 2 shades ஜாஸ்தி. எப்பவுமே ஹைலைட் பண்ணும் போது நம்ம ஒரு 2 shade ஜாஸ்தி எடுத்து ஹைலைட் பண்ணலாம். ஆனால் கன்சீல் பண்றோம்னா நம்மளோட ரைட் ஷேட், நம்மளோட என்ன ஷேடோ அதை நம்ம யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணணும். ஸோ எலேகர்லேருந்து ஒரு டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து நான் இன்னைக்கு க்ரீம் கான்டோரிங் பண்ண போகிறேன். இதில் நான் க்ரீம் கான்டோர் பண்ண மாட்டேன், என்னோட ஃபேஸ் ஷேப்க்கு வெறும் ஜஸ்ட் ப்ரான்ஸ் தான் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஃபுல் ஆன் கிளாம் போகிறதுனால நான் க்ரீம் கான்டோர் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இதை காமிக்க போகிறேன். ஸோ என்னோட ஜான் லைன்லாம் நான் ஃபர்ஸ்ட் இந்த க்ரீம் கான்டோர் அப்ளை பண்ண போகிறேன். இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃபிஷ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு லைன், ஒரு டெப்த் தெரியும் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு மார்க். அந்த இடத்துல நீங்கள் க்ரீம் கான்டோர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோர்ட்ல நான் போடுறேன். உங்களுக்கு இது அவசியம் இல்லை, பெரிய நெத்தி எனக்கு இருக்கிறதுனால அதை போடுறேன். ஹெல்மெட்டட் மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போடுறேன். ஆனால் உங்களுக்கு பெரிய நெத்தி இல்லைன்னா நீங்கள் வெறும் சைட்ஸில் மட்டும் போட்டுக்கலாம். நோஸை கூட எக்ஸ்ட்ரா ஷேப் பண்ணுறதுக்காக நான் நோஸை கான்டோர் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நான் ஒரு பியூட்டி ஸ்பாஞ்சு வச்சு பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது நேச்சுரலாக உங்களுக்கு தெரியும். ஸோ அண்டரைசர் செட் பண்ணுறதுக்கு நான் மீடியம் ஃபிட் மீ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணுறேன். உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு லூஸ் பவுடர் பெஸ்ட் குவாலிட்டியோட வேணும்னா கண்டிப்பாக மீடியம் ஃபிட் மீ வாங்கலாம். ஆல்மோஸ்ட் அந்த மீடியம் ஷேட் வந்து நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோன், அதாவது மீடியம் டு டீப் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல் ஃபேஸ் கூட செட் பண்ணலாம். ஸோ க்ரீம் கான்டோர் பண்ணுறதுக்கு மேலேயே நான் வந்து நிக்ஸ் மேட் ப்ரௌன்ஸை யூஸ் பண்ணி ப்ரௌன்ஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான், நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். ஸோ அதுக்கு வந்து நான் மேக் பெயிண்ட் பாட் ஐ ஷேடோ ப்ரைமரை வந்து போட்டு செட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான், நீங்கள் கன்சீலர் போடலாம். பட் வந்து ஒரு ஐ ஷேடோ ப்ரைமர் போடும்போது க்ரீஸ் லெஸ்ஸாக இருக்கும் நம்ம ஐலைனர். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நேரம் நம்ம கண்ணிலே இருக்கும். ஸோ ஐ ஷேடோவுக்கு நான் பெட் அண்ட் வாயிலேருந்து ஒரு ஐ ஷேடோ பேலட் வாங்கினேன். இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 499, நான் 399 வாங்கினேன். ஸோ இது ரொம்ப அஃபோர்டபுள். ஆனால் அதோட பிக்மெண்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. நல்ல நல்ல ஹைன் பிராண்ட்ஸோட பேலட் பிக்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக எடுத்து காட்டுது. ஸோ ஒவ்வொரு ஷேடாக வந்து என்னோட ட்ரான்சிஷன் அப்புறம் க்ரீஸ் ஏரியாவில் நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைட் ஷேட், அப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் எடுத்து என்னோட ட்ரான்சிஷன் அப்புறம் க்ரீஸ் ஏரியாவில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சாரி, கொஞ்சம் பசிச்சது அந்த டைம்ல தான் நான் இதை சாப்பிட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் ஷேட் நான் என்னோட க்ரீஸில் போட்டேன் இல்லையா, அதே ஷேட் எடுத்து நான் அந்த அவுட்டர் கார்னர்லையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். க்ரீஸ்க்கு கொஞ்சம் கீழையும் கொஞ்சம் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து அந்த க்ரீஸ் ஏரியாவையும் என்னோட அவுட்டர் கார்னரையும் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அவுட்டர் கார்னர்லையும் க்ரீஸையும் நம்ம எவ்வளோ வந்து டார்க்காக டீப்பாக பண்ணிட்டு லிட்ல வந்து நம்ம ஒரு லைட் ஷேட் போடும்போது அந்த ஒரு ட்ரான்சிஷன் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு கிரேடியேஷன் எஃபெக்ட் நம்மளுக்கு தரும். ஸோ அதனால தான் ஒரு 3-4 கலர்ஸ் எப்போவுமே நம்ம ஐ ஷேடோ லுக்கில் வந்து மிக்ஸ் பண்ணுறது.
மால் ஃபுல்லாக நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு, ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு டார்க் பர்பிள் ஷேட் எடுக்கிறேன். இது இன்னொரு பேலட்லேருந்து மினி மெஸ்குரேட் பேலட் ஜூவியாஸ் பிளேட்லேருந்து. ஸோ இந்த ஷேட் எடுத்து திரும்பவும் என்னோட அவுட்டர் கார்னர் இன்க்ரீஸை நான் டீப் பண்ணுறேன். அந்த பேலட்டில் பர்பிள் இல்லை, அதனால தான் நான் இந்த பேலட் சூஸ் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் டீப்பன் பண்ணுறதுக்காக, அப்போ தான் கட் க்ரீஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் ஆஃப் கட் க்ரீஸ் தான் போக போகிறேன். ஸோ வழக்கம் போல என்னோட ஐலைனர் ப்ரஷ் எடுத்துட்டு ஒரு கன்சீலர் ஏதாவது மேபிளின் சட்னி ஆர் அந்த வெட்டன் வாயில் நான் சொன்னது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நான் அந்த க்ரீஸை கட் பண்ண போகிறேன். அப்புறம் அது உள்ளே ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணுறதே கன்சீலர் எடுத்து. ஸோ ஐலைனர் ப்ரஷ் நான் ஏன் எடுத்து கட் க்ரீஸ் பண்ணுறேன்னா, இது ரொம்ப ப்ரிசைஸ் லுக் எனக்கு தருது. இது கட் க்ரீஸ் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பாக பண்ணுது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு தின் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது வெட் அண்ட் வைல்ட் பேலட்லேருந்து ஒரு மேட் ஒயிட் ஐஷேடோ எடுத்து நான் அந்த கட் க்ரீஸ் பண்ண இடத்த கன்சீலர் போட்டு கட் க்ரீஸ் பண்ண இடத்த செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கன்சீலரில் ஒரு அந்த வெட்டாக இருக்கும் இல்லையா, அதனால க்ரீஸஸ் ஆகாமல் நம்ம என்ன ஐஷேடோ அதுக்கு மேலே பேக் பண்ணுறோமோ எதுவும் க்ரீஸ் ஆகாமல் ரொம்ப நேரம் அந்த இடத்துலையே ஸ்டிக் ஆகிறதுக்கு நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ ஒரு டார்க் பிங்க் ஷிமரி ஷேட் எடுத்து சென்டர் ஆஃப் த ஐலெட் அந்த கட் க்ரீஸ் பண்ணது முடிகிற இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்து, அதுவும் ஷிம்மர் தான், அதை வந்து இன்னர் கார்னர்லேயும் கொஞ்சம் ஐலெட்லேயும் போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு கலர்ஸ் போடும்போது ஒரு கிரேடேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு லைட், அப்புறம் கொஞ்சம் டார்க், அப்புறம் ரொம்ப டீப் டார்க், அதுதான் அந்த மேட் ஷேடோ. ஸோ ஐ லுக் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த எட்ஜஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் ப்ரிசைஸ்டாக இந்த லுக்கை காமிக்கிறதுக்கு நான் அதே ஐலைனர் ப்ரஷ் எடுத்து கன்சீலரும் போட்டு நான் அதை சரி பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஐ லுக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேப் மாதிரி சைடில் ஒட்டிட்டு பண்ணிங்கன்னா இதே மாதிரி ப்ரிசைஸ் லுக் தரும். ஆனால் நான் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன் எட்ஜஸ் அவ்வளோதான். இப்போ நான் விங் லைனர் பண்ணுறேன், நைக்கா பிளாக் மேஜிக் ஐலைனர் யூஸ் பண்ணி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேட் ஐலைனர், ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து நானோட லோவர் லேஷ் லைனையும் வந்து ஸ்மோக் அவுட் பண்ணுறேன். அதே பிங்க், பர்பிள், அப்புறம் அந்த ட்ரான்சிஷன் கலர்ஸ் இருக்கு இல்லையா ப்ரௌன், அந்த மூணு கலர்ஸும் நான் வந்து என்னோடய லோவர் லேஷ் லைனில் நல்லா ஸ்மோக் அவுட் பண்ணுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு நியூட் கோல் பென்சில் தான் பிடிக்கும் என் வாட்டர் லைனில். இது இது மாதிரி ஸ்பெஷல் ஹை லுக் பண்ணும்போது கூட இது ரொம்ப இன்னும் பெருசாக கண்ணை காமிக்கும், அதனால் நான் நியூட் கோல் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இது ஜூவியாஸ் பிளேஸில் அந்த ப்ளஷ் பேலட் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி கூட காமிச்சிருக்கேன், அதுலேருந்து ஒரு பிங்க் டோன் ப்ளஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டருக்கு மேபிளின் மாஸ்டர் க்ரோம் தான் இது மோல்டன் கோல்டு ஷேடு. இது வந்து நம்மள மாதிரி மீடியம் டு டீப் ஸ்கின் டோன்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளஷ் நான் வாங்கினதுலேருந்து ஹுடா பியூட்டி, கலர் பாப், எந்த ப்ளஷுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோ பிடிச்சிருக்கு. மேபி மாற்றணும், எல்லா டுட்டோரியல்ஸ்லும் ரிப்பீட்டடாக நான் இதை யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அவ்வளோ நல்லாயிருக்கு. இது இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து சட்டலாகவும் போட்டுக்கலாம், அதே நேரத்தில் நிறைய பில்ட் பண்ணாலும் அது ஓவராக தெரியாது, அசிங்கமாக தெரியாது. ஏன்னா இதை அவ்வளோ ஃபைனாக வந்து மில் பண்ணியிருக்காங்க. அடுத்து லிப்ஸ்க்கு வந்து ஒரு பிங்க் லிப் லைனர் எடுத்து நான் அவுட்லைன் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நான் ஒரு பர்ப்ளி டோன் பிங்க் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன். இந்த லுக்கோடு இது நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஒட்டு வச்சு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் என்ன வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ யா, உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பபாய்.